அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், இது ஒரு கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. பட்டம் படித்து பட்டம் பெற்று செல்லக்கூடியவர்கள் கற்றவர்களாக தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதால், கற்ற பிறகு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கற்றதை செயல்படுத்துவதனுடைய அவசியம் என்ன என்பதை விளக்குவதற்காக பொருத்தமான தலைப்பை தந்திருக்கிறார்கள். கற்ற பிறகு அதன்படி செயல்பட வேண்டும், நிற்க அதற்கு தக. அதை கூட ரொம்ப அழுத்தமாகலாம் சொல்லியிருக்கிறாங்க. நிற்கங்கிறதுல ஒரு இக்கண்ணா போட்டு நோட்டீஸில் இலக்கணப்படி வராவிட்டால் கூட அதை நிற்கத்தான் வேணும்னு காட்டுறதுக்காக வேண்டி ரொம்ப அழுத்தம் கொடுத்து நிற்க அதற்கு தக என்று முக்கியத்துவத்தோடு உங்களுக்கு துண்டு பிரசரமும் போட்டிருக்கிறார்கள். இப்போ முதலில் இந்த தலைப்பை பார்த்தவுடனே கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன சந்தேகம்? நாங்களெல்லாம் கற்றது அதன்படி நிற்கிறதுக்கு தானே, இதை என்ன தனியாக எங்களுக்கு சொல்லணுமா? நாங்கள் 3 வருஷமாக இதை தானே தெரிஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சதே வந்து அமல் செய்கிறதுக்கு தானே என்று உங்களுக்கெல்லாம் உங்களில் பல பேருக்கு சந்தேகம் ஏற்படலாம். பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த சந்தேகம் ஏற்படலாம். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்கள், நீங்கள் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெறாமலேயே செவிவழியாக கேட்டு அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், அல்லது தாய்மொழியில் வரக்கூடிய தெரிந்த மொழியில் வரக்கூடிய நூல்களை வாசித்து மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவருமே இந்த மார்க்கத்தை ஒரு வகையிலே கடைபிடிக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அறிந்திருக்கிற யாருமே, குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் அறிந்திருக்கிற யாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இணை வைக்க மாட்டார்கள். தெளிவாக வழங்கி வைத்திருக்கிறார்கள், அதாவது கற்றபடி செயல்படுகிறார்கள். அவர்களுடைய உயிரே போனாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை செய்யுங்கள் என்று யாராவது சொன்னால் நீங்கள் செய்வீர்களா? பட்டம் பெற்றவர்களும் செய்ய மாட்டீர்கள். உங்களை பட்டம் பெறுவதற்காக ஊக்குவித்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதற்கு உடன்பட மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதே போல நீங்கள் மதுகபு வழியிலே செல்லுங்கள், அனாச்சாரங்களை செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் அதை நீங்கள் செய்வீர்களா என்றால் செய்ய மாட்டீர்கள், கற்றபடி செயல்படுவீர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த கொள்கையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ, அறிந்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த கொள்கையிலிருந்து கடுகளவு கூட மாறாமல் நீங்கள் நடப்பீர்கள். கற்றபடி தொழுவீர்கள், நோன்பு வைப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதி தந்தால் ஜகாத்து கொடுப்பீர்கள், உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து தந்தால் ஹஜ்ஜும் செய்வீர்கள், தஸ்பீகள் ஓதுவீர்கள், இன்னும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்வீர்கள். அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நீங்கள் வீணாக்க மாட்டீர்கள். ஆனால் நம்ம கற்றபடி செயல்படுவதிலிருந்து தடை செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன, அந்த இடத்தில் நாம் தோத்து போய்விடுகிறோம். கற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா விஷயங்களிலேயும் கற்றபடி நடக்கணும்னு ஆசைப்படுகிறோம், அதற்காக அடி உதைகளை வாங்கி கொண்டாவது அந்த கொள்கையில உறுதியாக நிற்கிறோம். ஆனால் சில விஷயங்களிலே மார்க்கத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிற கொள்கைவாதிகளும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு போய் அவங்க விருப்பப்படி நடக்கக்கூடிய காட்சியை நம்ம பரவலாக காண முடிகிறது. அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் 100% நீங்கள் கற்றபடி நிற்பீர்கள், கற்றபடி செயல்படுவீர்கள். அப்போ என்னென்ன விஷயங்களில் நம்ம செய்தான் தடம் புரளை செய்வானோ, நம்மளை தொழாதவர்களாக செய்தான் ஆக்க முடியுமா? முடியாது. நம்மளை தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களாக செய்தான் மாற்றுவானா? மாற்ற மாட்டான்.
நம்முடைய இபாதத்துகளை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னபடி இல்லாம மற்றவங்க சொல்றபடி அமைத்துக் கொள்ளும் வகையில் நம்மளை செய்தா மாத்துவானா? மாத்த மாட்டான். ஏன்னா தெளிவா இருக்கிறோம், அதுல விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப எங்க நம்ம தடம் புரளுகிறோம் என்று சொன்னால், சில எல்லைகள் வைத்திருக்கிறோம், அந்த எல்லையை தாண்டும் பொழுதெல்லாம் தடம் புரள்றோம். எங்க தடம் புரள்றோம்? ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவனுக்குண்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது. அவனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்துருப்பான், அந்த பணம் என்பது அவனுடைய தகுதிக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. சில பேருக்கு ஒரு ஊரில் ஒரு பதவியை கொடுத்துருப்பான், ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான், நாலு பேர் மதிக்கிற மாதிரியான நிலையில் சில பேரை வைத்திருப்பான். சில பேருடைய குடும்பம், அந்த குடும்பமா, ஆஹா சூப்பர் குடும்பம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு பாரம்பரியத்தை எல்லாம் கொடுத்துருப்பான். இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வாழ்க்கையில மற்றவங்களை விட ஏதாவது ஒரு வகையில் உயர்ந்து நிற்பதாக கருதக்கூடியவர்கள், அந்த தகுதியின் காரணமாகவே மார்க்கத்தில் தடம் புரள்வார்கள். தகுதி இல்லாதவர்கள்ட்ட இந்த தடம் புரள்வது வராது. கொஞ்சம் தகுதி யார்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கிறதோ, அவர்கள் அந்த தகுதியை பறைசாற்றுவதற்காக மார்க்கத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிவார்கள். எப்படி? ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறான்னு வைங்க, லட்சாதிபதியாக இருக்கிறார், ஆணோ பெண்ணோ, அல்லாஹ் அபரிமிதமான செல்வங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவர்கள் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா கொள்கையெல்லாம் கடைபிடிப்பார்கள். அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வரும் பொழுது, அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது வரும் பொழுது, அவர் நினைக்குவாரு, மற்ற எல்லா குடும்பத்து நிகழ்ச்சியை விட ஏன் நிகழ்ச்சி கொஞ்சம் மேலே நிக்கணும். எங்க அடிபட்டு போறாரு? மத்தல தர்காவுக்கு போக மாட்டேங்கிறாரு, விரலாட்டுவேங்கிறாரு, அடி வாங்கினாலும் நான் கொள்கையை விட மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் சொன்னவர், அவர் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தால், ஒரு பேர் வைக்கிறது நடந்தால், ஒரு ஊடு கட்டுவது நடந்தால், ஒரு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நடந்தால், அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு? நாம எல்லாரையும் மிஞ்சணும், பெரிய அளவில் நம்மளை நாலு பேர் பேசணும், இதுவரைக்கும் நம்ம கட்டி காத்து வந்த அந்த பண திமுறு இப்பவும் தெரியணும். எதில் தெரியணும்? என்னுடைய மகனுடைய கல்யாணத்தில் தெரியணும், என் மகளுடைய கல்யாணத்தில் தெரியணும், என் தங்கச்சியுடைய கல்யாணத்தில் தெரியணும், எங்கள் குடும்பத்தாருடைய கல்யாணத்தில் அது வெளிப்படணும் என்று நினைத்து, இதுவரைக்கும் அவர் பேசி கொண்டு வந்த அந்த தௌஹீத் கொள்கையிலிருந்து தடம் புரண்டு, பிரம்மாண்டமான ஆடம்பரமான முறையில் தன்னுடைய குடும்பத்து நிகழ்ச்சியை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப இந்த இடம் நம்ம தோத்து போற இடம். கொள்கையை நீங்கள் விளங்கி இருந்தாலும் சரி, எப்படி விளங்கியிருக்கனே, என்னிடத்தில் இருக்கிற இந்த பண வசதியை விட நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை முதலிடத்தில் உள்ளது, அதை இழக்காத வகையில் தான் இந்த பண வசதியை நான் பயன்படுத்துவேனே தவிர, அதை இழந்துதான், கொள்கையை விட்டு கொடுத்துதான், மார்க்கத்தை விலை பேசிதான் என்னுடைய பணத்தின் அந்தஸ்தை வெளிப்படுத்த முடியும் என்றால் நான் அதற்கு உடன்பட மாட்டேன். எல்லாரும் எடுக்க வேண்டிய சபதம். படித்த நீங்களும் சரி, பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, நம்மிடத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் அது முதலிடத்திலே வந்து நின்றால் நாம் தடம் புரள்வோம். அந்த வசதி வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவத்தை கூட கொடுத்தால், எவ்வளவு பேர் நாங்கள் பார்த்துருக்கிறோம், சிக்கனமா கல்யாணம் பண்ற ஹதீஸ் எல்லாம் விளங்கி வச்சிருப்பாரு, அதை பேசுவாரு, ஆயிரம் பேருக்கு அவர் சொல்லுவாரு, அவர் வீட்டு கல்யாணம் வரும் பொழுது ஊரை வளைச்சு பந்தல் போடுவார், பெரிய ஆடம்பரமான மண்டபங்கள், அரண்மனை மாதிரி திருமண மண்டபங்கள்ல தான் கல்யாணம் நடத்துவார். மண்டபண்டா சும்மாவா? 20,000 ரூபா 30,000 ரூபா வாடகை வருமே, அதுக்குரிய மற்ற செலவுகள்லாம் இருக்குமே, நிறைய பேருக்கு விருந்தளிக்கணுமே, அதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுமே, அவ்வளவு ரூபாயை செலவு செய்தாவது எளிமையான திருமணம், பரக்கத்தான திருமணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஹதீஸை போட்டு மிதிப்பார். எதுக்காக மிதிக்கிறாரு? இதை கடைபிடிச்சா நம்ம பெருமை நிக்குமா? அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? எளிமையான திருமணம் தான் பரக்கத்தான திருமணம் அவருக்கு தெரியும். ஆனால் அதை செய்தால் ஏன் பணத்திமுறை என்ன ஆகுறது? என்னை பணக்காரன் என்று எல்லாரும் பார்க்கிறாங்களே, அந்த பார்வை இப்போ மாறி போயிருமே, பிச்சைக்கார பையன்னு சொல்லிடுவானே, என் அந்தஸ்து என்ன ஆகுறது? அப்போ நம்மிடத்தில் இருக்கிற பண வசதிகள் வந்து
எளிமையாக நடக்கிற நிகழ்வுகளிலிருந்து நம்மை தடுத்து ஆடம்பரம் விரையும் பொருளாதாரத்தை பாழாக்குறது இது மாதிரியான காரியங்களை நம்மளை கொண்டே விட்டுரும். அதே மாதிரி இஸ்லாம் சமத்துவமான மார்க்கம் பேசுவார், சகோதரத்துவமான மார்க்கம், எங்களில் ஏற்றதாழ்வு இல்லை, ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, மொழி அடிப்படையில் எந்த ஒரு வேறுபாடும் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்படி எல்லாம் 20 வருஷமா பேசின ஒருத்தர், 25 வருஷமா பேசின ஒருத்தர் பிற சமுதாய மக்கள் மத்தியில் இந்த கொள்கையை வந்து சிலாகித்து பிரச்சாரம் செய்த ஒருத்தர், அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் செய்யும் பொழுது என்ன பார்க்குவார் தெரியுமா? நம்ம மறைக்காயரு, எது யாவும் ஒத்துக்குவரேன், நம்ம வந்து ராவுத்தரு, நம்ம வந்து இந்த கூட்டம், நம்ம வந்து அந்த கூட்டம், இப்படின்னு இவர்களாக உருவாக்கி கொண்டு அதை ஒசத்தின்னு நினைக்குவாங்க. நாங்கள் நாட்டாமக்கார குடும்பம், நம்ம அம்பலக்கார வீட்டு குடும்பம், இப்படின்னு ஏதோ ஒரு இளவு ஒரு பேரை வைத்து கொண்டு அதனால ஒரு பெருமை என்று நினைத்து கொண்டே இருப்பாரு. அது எங்கே காட்டுவார் தெரியுமா? கல்யாணத்தில் கரெக்டாக காட்டுவார். மற்ற நேரத்தில் ஒரு தட்டில் சோறு திங்க ரெடியும்பார், எல்லாரோடையும் சகஜமாக பழகுவார், சாதாரணமாகவே இருப்பார். நம்ம குடிக்கிற டீ அவர் குடிப்பார், அவர் குடிக்கிற டீயை நமக்கு தருவார், எந்த விதமான திமுரு கர்வமெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் எங்கே பார்ப்பார்? சம்பந்தம் பண்ணும் பொழுது யாரை நம்ம சொந்தக்காரனாக ஆக்குவது, நமக்கு ஈக்குவலாக எந்த குடும்பத்தை கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னு வரும் பொழுது யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? அவர் யாரோ, அவர் மறைக்காயர்னா மறைக்காயர், ராவுத்தர்னா ராவுத்தர், அம்பலகாரர்னா அம்பலகாரர், அந்த பிள்ளைனா இந்த அப்படி பல பல பிரிவுகள் இஸ்லாத்தில் இல்லாத பிரிவுகள் இருக்கு பாருங்க. இந்த பிரிவுகளை உருவாக்கி கொண்டு அதில் உயர்வு இருக்குது என்று நினைக்கக்கூடியவர் அந்த இடத்துல அடிபட்டு போகிறார். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சோன்னு சொன்னீங்களே, என்னாச்சதெல்லாம் பிற சமுதாய மக்களுக்கு சொன்னீங்களே, தக்குவாவை கொண்டுதான், இறை எச்சத்தை கொண்டுதான் ஒருத்தன் உயர முடியும் என்றெல்லாம் பேசுனீங்களே, அது என்னாச்சு? அப்படித்தான் மக்களுக்கு சொன்னீங்க, அதை எல்லா நேரத்திலையும் கடைப்பிடிச்சிங்களே. அப்போ உங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டால் அந்த இடத்தில் நீங்கள் குளங்கோத்திரம் பார்க்குறீங்களா இல்லையா, அது நம்மளை புரட்டும். எந்த அளவுக்குன்னா சம்பந்தத்தை விட்டு தள்ளுங்க, சோத்துக்கு அழைக்கும் பொழுதே அவன் வேறுபாடு காட்டுவான், தௌஹீத் பேசுவான், விருந்து கொடுப்பான், ரெண்டு மாதிரி கொடுப்பான். எப்படி? ஸ்பெஷல் அட்டை ஒன்று இருக்கும், அந்த அட்டை வந்து 50 ரூபா 60 ரூபா இருக்கும் கல்யாண பத்திரிக்கை. இன்னொன்று அடிப்பான், அது 50 காசு தான் இருக்கு. இந்த 50 காசு அட்டை யாருக்கு? கீழே உள்ள ஆளுக்கு, சோறு திங்க வராத கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு போ. அவனுக்கு என்னது? சாதாரண அட்டை. ஷர்ரு தாமி தாமுன் யுதாலகல் அகனியா ஒ யுத்ரகல் ஃபுக்கரா, ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்களை மாத்திரம் அழைத்து வழங்கப்படுகிற விருந்து தான் விருந்துகளில் மகாமோசம். விருந்து வைக்கும் பொழுது இந்த ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் தடம் புரள்றீங்களா இல்லையா? பெண்களை என்னென்ன நீங்க உங்களை கைடு பண்றீங்க உங்க குடும்பத்தில் விருந்து போடும் பொழுது யாருக்கு சோறு கொடுக்கணும்னு நீங்க அந்தஸ்தா தேர்ந்தெடுக்கிறீங்க? யார் சமூகத்தில் பிரமுகர் என்று அறியப்படுகிறாரோ அவருக்கு மட்டும். யாருக்கு அந்த விருந்து தேவை? எவன் சாப்பிட்டுட்டு வாழ்த்துவான், எவன் சாப்பிட்டுட்டு மன நிறைஞ்சி உங்களை வந்து அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போவான், அவனுக்கு கொடுக்க மாட்டீங்க. யாரு கொடுக்குறீங்க? எவன் சாப்பிட்டுட்டு உப்பு இல்லைன்னு சொல்லுவானோ, கறி வேவலைன்னு சொல்லுவானோ, நெய் அதிகமாக ஊற்றிட்டாங்கன்னு சொல்லுவானோ, நெய்யை குறைச்சி விட்டாங்கன்னு சொல்லுவானோ, இது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்னு கேட்பானோ, அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சோறு கொடுக்குறீங்களே தவிர, இந்த சமூகத்தில் அந்தஸ்து நிகழ்ச்சிகளில் அப்படி நடந்து கொள்கிறீங்களே தவிர, ஏழைகளை அதே மாதிரி பார்க்குறீங்களா? அப்போ நம்மளை எது தடம்புரளை செய்கிறது என்று சொன்னால், எல்லாத்துலேயும் கரெக்டாக ஊரை எதிர்த்து கூட நிற்க தயாராக இருக்கிற நம்ம எதில் நிற்க மாட்டேங்கிறோம்? எனக்கு பணத்தினால் கிடைத்த இந்த மதிப்பை நான் இழந்துவிட்டு தௌஹீதை கடைப்பிடிக்க மாட்டேன், நான் இருக்கிற சாதியினால் எனக்கு கிடைத்த அந்த அந்தஸ்தை இழந்து விட்டு நான் வந்து தௌஹீதை கடைப்பிடிக்க மாட்டேன், அது ஃபஸ்ட்டு. இது செகண்டு வந்துடுதா இல்லையா? அப்போ எல்லா நேரத்திலையும் தௌஹீத் ஃபஸ்ட்டாக இருக்கணும், மார்க்கம் ஃபஸ்ட்டாக இருக்கணும், குரான் சுன்னா வந்து ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டும். அப்போ எல்லா நிலையிலையும் மார்க்கம் ஃபஸ்ட்டு என்று நீங்கள் நினைக்கிறத எது தடம்புரளை செய்யுது? உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகள், உங்களுக்கு இருக்கிற கௌரவங்கள்,
உங்களுக்கு கிடைத்திருக்கிற மரியாதைகள் அல்லது சில பேர் இப்படி மார்க்கத்தை சொல்லி சொல்லியே ஊரறிஞ்ச ஒரு ஆள் ஆயிருப்பான், பிரமுகராயிருப்பான். அந்த பொம்பளை பேசுனா அவ்வளோ அழகாக பேசுவாங்கன்னு ஊரெல்லாம் பேர், அந்த ஆம்பளை பேசுனா அவ்வளோ அழகாக பேசுவார்னு ஊரெல்லாம் பாராட்டுவாங்க. அதனால வந்து நல்லது கெட்டதில் காட்டுறதாத, நல்லது கெட்டது நடத்தும் பொழுது, ஒரு நிகழ்ச்சிகளில் ஒரு சமுதாய நிகழ்ச்சி நடத்தும் பொழுது, மார்க்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது, குடும்ப நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அவரை தூக்கி முன்னிறுத்துற மாதிரி காட்டுவதா அடிபட்டு போயிடும். அப்போ நீ என்ன விளங்கி கொள்ளணும், ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம தௌஹி கற்றபடி நிற்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலையும் தௌஹி இது ஃபஸ்ட்டு, பதவி அதிகாரம் அந்தஸ்து எதுவுமே முதலாவது கிடையாது. மார்க்கத்தை விட்டாதான் இந்த பணத்துடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்கும் என்றால் பணத்துடைய அந்தஸ்தை விடணுமே தவிர மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. திருக்குறள் உங்களுக்கெல்லாம் தெரிந்த, பல சந்தர்ப்பத்திலே நீங்கள் கேட்ட, நீங்களே பல பேருக்கு சொன்ன ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஃபிரௌனுடைய மனைவியுடைய சம்பவம். எத்தனை இடத்துல பேசியிருக்கிறீங்க, எத்தனை இடத்துல கேட்டிருக்கிறீங்க, எத்தனை வருடங்களாக சொல்லப்படுகிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிற அந்த சம்பவம் தான் இதுக்கு உரைகள். அந்த சம்பவம் என்ன? ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு மன்னனுக்கு மனைவியாக இருக்கிறதுனா சின்ன விஷயமா? ஒரு ராஜாவுக்கு ராணியா ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா, ஒரு பெண் இருந்தா அது சாதாரண விஷயமா? அவங்க தான் ஆளினாள், பேருக்கு தான் ராஜா ஆளுவார், உண்மையில் ஆளுறது ராணி தான் ஆளுவாங்க. ஏன்னா அந்த ராணி ராஜாவுக்கு ராணியாக இருப்பாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா சொல்ல கேட்டு தான் அவரே ஆட்சி பண்ணுவார். அப்போ ராணிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு நாட்டையே கையில் வைத்து ஆட்சி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி அந்தஸ்து. அந்த அந்தஸ்து இந்த அம்மாவுக்கு இருந்துச்சா இல்லையா? ஃபிரௌனுடைய மனைவிக்கு இருந்தது. அவன் பெரிய கொடுங்கோலன், மாபெரும் சக்கரவர்த்தி, அவனை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு ஆளாக அவன் இருக்கிறான். அப்போ எப்படி வாழ்ந்திருப்பான் அந்த காலத்தில்? இந்த காலத்திலே பாருங்க, ஜனநாயகம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே, சட்டசபை பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய இந்த காலத்தில், பேப்பர்கள்லாம் எழுதி நாரடிச்சு பண்ணுவாங்கிற இந்த காலத்திலேயே ஒரு எம்எல்ஏ எப்படி வாழ்கிறான், ஒரு எம்பி எப்படி வாழ்கிறான், சென்னை போன்ற பெரிய மாநகராட்சிகளில் ஒரு கவுன்சிலர் எப்படி வாழ்கிறான், ஒரு மந்திரி எப்படி வாழ்கிறான், ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் எப்படி வாழ்றான், அப்படி இருக்கு. ஊரே அவங்க கையில் இருக்குது, அவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்றான. அந்த காலத்து ராஜா எப்படி வாழ்ந்திருப்பான்? அந்த காலத்து ராஜா எப்படி? அவன் வச்சதுதான், அவன் தான் எல்லாம், நாடே அவனுக்கு சொந்தம். அதனால தான் பன்னீர்லேயே குளிச்சாங்க. சில மருத்துவர்கள் சொல்லுவாங்கலாம், கழுதப்பாலில் குளிச்சா கும்பலை நல்ல அழகாயிருவாளாம், கழுதப்பாலில் குளிச்சா. இதுக்காக வேண்டி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அரண்மனையில் கழுதப்பாலில் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ கழுதப்பாலில் குளிக்கிறாங்க, எத்தனை கழுத வேணும்? மனுஷன் முங்கி கழுதப்பாலில் குளிக்கிறதா இருந்தால் எத்தனை கழுத வேணும்? அவ்வளோ கழுதையை வாங்கி வச்சு அந்த கழுதப்பாலில் கொண்டாட்டி குளிக்க வைக்கிறவன்லாம் சங்ககால இலக்கியங்களை பார்த்தோம்னு சொன்னால் இப்படிலாம் ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. தங்கத்திலேயே செருப்பு, தங்கத்திலேயே சிம்மாசனம், எல்லாமே வாழ் தங்கத்தில் வெட்டி கொள்றதுக்குள்ள வாழ் கூட என்னது தங்கத்தில், எழுதுறதுக்குரிய எழுதுகோள் கூட தங்கத்தில், இப்படி எல்லாமே தங்கம். வீடு படுக்கிற கட்டில் தங்கத்தில் இருக்குங்க, வீசுகிற விசிறி தங்கத்தில் இருக்கும், நேரம் காட்டுற கடிகாரம் தங்கத்தில் இருக்கும். இப்படி எதை எடுத்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு சொகுசாக வாழ்ந்தவர்கள் யாரு? அந்த காலத்து மன்னர்கள். அப்படிப்பட்ட மன்னருக்கு மனைவியாகத்தான் இந்த அம்மா இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைங்க? இவங்க தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறாங்க. யாரு? அந்த ராஜாவுடைய மனைவி ராணி இருக்காங்களே, அவங்க ஒரு இறைவன் தான், ஒரு கடவுளை தான் வணங்குவேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மூசா நபி ஏற்றுக்கொள்கிறாங்க. அவன் நான் தான் கடவுள்னு இருக்கிறான். யாரு? அந்த ராஜா ஃபிரௌன் சொல்கிறான், நான் தான் கடவுள்னு. சேர்ந்து வாழ முடியுமா? இப்போ இந்த அம்மா அந்த பணத்தை பெருசாக நினச்சிருந்தார்களேயானால் பேசாமல் மறைச்சிட்டு இருந்திருக்கலாம். அரண்மனையுடைய சொகுசை பெருசாக நினச்சிருந்தார்களேயானால் அங்கேயே பேசாமல் இருந்திருக்கலாம், காட்டிக்கிற தேவையில்லை. இந்த கழுதப்பாலில் குளிக்கிற பாக்கியத்தை தான் பெரிய பாக்கியம் என்று நினைத்திருப்பார்களே ஆனால் அவங்க வந்து அதை எதிர்த்து டிக்ளேர் பண்ணி புருஷனுடைய பகைமைக்கு ஆளாகி இவ்வளவு இன்பங்களை இழந்திருக்க வேண்டி வருமா? வராது. அவ்வளவு இன்பங்கள் இருந்தும் கூட இன்னும் சொல்ல போனால் பொம்புளைகளுக்கு கஷ்டமான விஷயம் இதுதான்.
எது பகட்டுதான். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் என்ன? ஆம்பளை வந்து திங்கிற விஷயத்துல இவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆம்பளை எப்படி? நாக்கு விஷயத்துல பொம்பளைய விட ஆம்பளைக்கு நாக்கு கொஞ்சம் பெருசு. என்ன பெருசு? அதனால நீங்களே வழங்கி வச்சிருக்கிறீல்ல, கறி ஆக்கி அப்படி கொண்டு வைப்பீங்க, அம்புட்டையும் தின்றுபிட்டு வெறிஞ்சட்டி வச்சுட்டு போவான். அம்புட்டையும் சாப்பிட்டு விட்டு வீட்டில் ஒருத்தி இருக்கிறாங்கன்னு பாப்பானா? எதை மிஞ்சினதை சாப்பிடுவீங்க நீங்க? அந்த மாதிரி இவன் வந்து நல்லா திங்கிறதுல யாரு ஆம்புளை அடிக்க முடியாது, அப்படி சாப்பிடுவாங்க. பொம்பளை எப்படி திங்கிறதுலாம் உங்களுக்கு நாட்டம் கிடையாது. என்னது? வெளியில வந்து மற்றவங்களை விட நான் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அது மாதிரி என்ன செய்வீங்க? ஒரு சேலை எடுத்தா கூட நாலு வீட்டில் போய் அதை காட்டி பெருமை அடிக்காட்டி மண்டை வெடிச்சு போயிடும். இருக்குமா இல்லையா? நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் எடுத்தாலும் இப்படி மறைச்சிக்கிடுவோம். நீங்கள் 150 ரூபாய்க்கு ஒரு மோதிரம் எடுத்தாலும் நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதான்னு கேட்கறதுக்காக வேண்டியே வீடு வீடாக போவோம். ஒரு வேலையுமே இருக்காது, பக்கத்து வீட்டுக்கு போவோம். எதுக்கு போவோம்? இதை காட்டணும்ல. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வாழ்க்கையில் எவ்வளவு சுகந்தங்கள் சந்தோஷங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுப்புட்டு கல்யாணம் பண்ணி 15 நாளில் புருஷனை வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறீங்களே, அதுக்கெல்லாம் கூட என்ன காரணங்கிறீங்க? அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வேணும்ல. அதான், வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன சந்தோஷம்? புருஷனை கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த நாட்டில் உட்காந்து எந்த சந்தோஷம் அனுபவிக்கிறீங்க? அவன் வந்து 7 வருஷம் கழிச்சு வரப்போகிறான். அப்போ 7 வருஷம் 5 வருஷம் இளமையை சுகந்தத்தை நாசமாக்குறீங்களே, அதுக்கு கூட இந்த நோய் தான் காரணம். இந்த நோய் அட்ட எது சந்தோஷம்? இளமை கிடைக்குமா? ஒரு நாள் கிடைக்குமா? திருப்பி கிடைக்குமா? அந்த வயசு திருப்பி கிடைக்குமா? அவன் எந்த காலத்தில் திரும்பி வருவானோ, அவன் அனுபவிக்கிற தகுதியில் அவன் இருப்பானா? அவன் 75 வயசில் உட்காந்து ஊரில் செட்டில் ஆகுறான். இப்போ எதுக்கு செட்டில் ஆகுறான்? இப்போ போ, நீ இப்போ தாண்டா போக வேண்டிய நாள். எப்போ போகணும்? 75 வயசில் வீட்டில் வந்து உட்கார்றிய, இதுதான் வெளிநாட்டில் போய் கிடக்க வேண்டிய காலம். நீ அனுபவிக்கிற, ஏன் ஓடுறான் ஆம்பளை? ஆம்பளைக்கு ஆசை தான், வீட்டில் உட்கார ஆசை தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, எங்களுக்கு வேணும்ல. அந்த வீட்டில் அது இருக்குல்ல, டிவி இருக்குல்ல, பிளாஸ்மா டிவி வச்சுக்கிறாங்கல்ல, எங்களுக்கு வாங்குறாங்க. நீங்கள் போனால் தானே வாங்க முடியும். அவங்க பெரிய வீடு கட்டிட்டாங்கல்ல, நாங்கள் ஓட்டு வீட்டிலானே இருக்கிறோம். இப்படி அடுத்தால பார்த்து பார்த்து தனக்கு வாழாமல், தன்னுடைய சந்தோஷத்துக்கு வாழாமல், தன்னுடைய மகிழ்ச்சிக்கு வாழாமல் அடுத்தவனுக்காக வாழ்வது யாரு? பெண்கள். ஆடையாக இருந்தாலும் சரி, அடுத்தவ பார்த்து நல்லா இருக்கணும். அல்ல நல்லா இருந்து நம்ம கொஞ்சம் திமுறை அடிச்சுக்கணும் நான் பார்த்தியா? அது என்ன சந்தோஷமா? அது மட்டம் தட்டுறது. பழமொழியை வச்சுக்கிறீங்களா இல்லையா? கட்டை விளக்கமாக இருந்தாலும் என்னது கப்பை விளக்கமாறு, கட்டை விளக்கமாறாக கூட இருக்கலாம். அது வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கக்கூடாது, அது என்னவா இருக்கணும்? ஃபாரின் விளக்கமாக இருக்கணும். பழமொழி வச்சுக்கிறீங்களா இல்லையா? அப்போ பெண்கள் எதை விட மாட்டாங்க? சேலை, சட்டை, நகை, நட்டு, அந்த தட்டுமுட்டு, தலவாடம், இதில் வந்து ரொம்ப கூடுதல். எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 சட்டை வச்சுருப்போம் அதிகபட்சமாக போனால். உங்களுக்கு ஒரு 150 சட்டையெல்லாம் இருக்கும், 150 சேலையெல்லாம் இருக்கும், பீரோ 10. ஆம்பளைக்கு எவ்வளோ தேவை? எல்லாமே ரொம்ப கம்மி. அட வாட்சி ஒன்றே ஒன்று வச்சுருப்போமுங்க. இப்போ பொம்பளைங்க என்னன்னு கேட்டால், சேலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் டயல் மாற்றக்கூடிய வாட்ச், ஒரு நாளைக்கு ஒரு வாட்ச், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்ச், காலையில் ஒரு வாட்ச், சாயந்தரம் ஒரு வாட்ச், வாட்சில் கூட. இப்படி எதுக்கு நான் குறை சொல்கிறது சொல்லலை? பெண்களுக்கு இதை வந்து தியாகம் பண்ண இயலாது. ஆனால் அப்போ நீங்கள் இந்த இதை தியாகம் பண்ண இயலலைங்கிறீங்களே, அந்த அம்மா எப்படி அனுபவிச்சவங்க? எந்த அம்மா? ஃபிரவுனுடைய மனைவி எவ்வளோ வகை வகையாக ஆடை அணிந்திருப்பாங்க, வகை வகையாக நகை நட்டு போட்டிருப்பாங்க, வகை வகையாக ஆடம்பர பொருள்களை பயன்படுத்தி இருப்பாங்களா இல்லையா? இவ்வளவும் போய்விடும். எப்போ போயிரும்? இந்த ஏகத்துவ கொள்கையில், ஓரிரை கொள்கையில் இருந்தால் கணவன் நம்மளை வந்து விரட்டிடுவான், இந்த சுகத்தை எல்லாம் பறிச்சுக்கிடுவான், அவன் தந்திருக்கிற தட்டுமுடு தலவாடங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுவான், நம்மளை சந்தில விட்டுருவான் என்று தெரிந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஏகத்துவ கொள்கை தான் வேணும், அதை நான் விட்டுத்தர மாட்டேன். அந்த கொள்கையை சொல்லிக்கொண்டே இந்த வசதி கிடைச்சா கிடைக்கட்டும். அந்த கொள்கையை விட்டாதான் இது கிடைக்கும் என்றால் நான் கொள்கையை வச்சுக்கிட்டு இதை விட்டுருவேன். இதானே மேட்ரு? அல்ல, அழகாத்தான் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வரபல்லாகும் மசலன் லில்லதீன் ஆமனு இம்ராத்த ஃபிரௌன், மூமின்களுக்கு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகிறான். எப்படி முன்னுதாரணம்? அந்த அம்மா எதுல முன்னுதாரணமா இருந்தா? ரொம்ப தொழுதாங்களா? அதான் முன்னுதாரணம். ரொம்ப நோம்பு வச்சாங்களா ஒரு நாட்டு ஒருனா? அதான் முன்னுதாரணம். என்ன முன்னுதாரணம்?
இது காலத் ரப்பி புனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்திலே மாளிகை தா. இதான் முன்னுதாரணம். இதில் முன்மாதிரம் இங்கே மாளிகை இருக்குது, இங்கே அரண்மனை இருக்குது, இங்கே எல்லா விதமான அந்த புறத்தில் அவ்வளோ வசதியும் இருக்கிறது. அந்த என்ன அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, இது வேண்டாம் இறைவா, ரப்பி புனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா. வனஜினி மின் ஃபிரவுன வாமலிகி, ஃபிரவுனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாத்து. வனஜினி மினல் கோமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்து. அப்ப இந்த அம்மா இன்பங்களையும் இழந்திருக்கிறார்கள், சித்திரவதைக்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள், அதனால காப்பாற்ற சொல்றாங்க. இறைவா இந்த அரண்மனை வேண்டாம், அந்த அரண்மனையை கொடு, இங்க உள்ள அடி உதையை தாங்கிக்கிறேன், அங்க அடிச்சு விடாத, எங்க மறுமையில அடிச்சு விடாத, இங்க சித்திரவதை பண்றானா இறைவா காப்பாத்து, இதை நான் தாங்கிக்கிறேன். அப்ப என்ன விளங்குது, இந்த ஓரிரை கொள்கையை சொன்ன காரணத்தினால் எல்லா இன்பங்களை இழந்தது ஒரு தியாகம், எல்லா துன்பங்களையும் சுமந்தது மற்றொரு தியாகம். இந்த விஷயத்தில் அந்த அம்மாட்ட உங்களுக்கு பாடம் இருக்கிறது. இந்த பாடத்தை வச்சா நீங்க வந்து கற்றபடி நிற்பீங்களா இல்லையா? இதை விளங்கி இருந்தா பணம் வேணும், அதுக்காக பணத்தில இந்த தெருவில் விட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சொகுசா வாழுங்க, சொகுசா அனுபவிங்க, அல்லாஹ் தந்திருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, அது தப்பு கிடையாது. எப்ப தப்பு கிடையாது? கொள்கையை விடாமல் அதை பயன்படுத்த இயலும் என்றால், மார்க்கத்தினுடைய வரம்பை மீறாமல் அதை அனுபவிக்க முடியும் என்றால் தாராளமாக பயன்படுத்துங்க. சுலைமான் நபி பயன்படுத்தலையா? அவர் அரண்மனை அந்த மாதிரி அரண்மனை, எந்த மாதிரி அரண்மனை? ஒரு ராணி பக்கத்து வீட்டு ராணியை தூக்கிட்டு வர சொல்றார் சுலைமான் நபி. தூக்கிட்டு வர்றாங்க, அந்த அம்மா அரண்மனையில் நுழையுது. நுழையும் போது அந்த தரை இருக்குதுல்ல, அந்த தரை எப்படி தெரியுது அந்த அம்மாவுக்கு? அதில் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியுது. அப்போ எப்படி தரையாக இருந்திருக்கும்? இந்த காலத்துல அப்படி தர போட இயலாது. அந்த அம்மா தரையில் வச்ச உடனே ஆகா தண்ணியில் நிற்குதுன்னு சொல்லிட்டு அவ கஷபத்து அன் சாக்கைஹா, காலை அப்படி ஆடையை தூக்கி கொண்டு அவன் நடந்து வந்தாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். எதுக்காக வேண்டி அந்த தரையில் காலை வச்சா தண்ணி தண்ணி தானே செய்வீங்க? தண்ணியில் நடக்கக்கூடிய ஒரு பெண் வந்து காலை கீழே ஆடையை லேசாக தூக்குவாங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மா தூக்கி கொண்டு நடந்து வந்தார் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படின்னா அந்த அரண்மனை எப்படி இருக்கும்? சுலைமான் நபி கட்டின அரண்மனை, அந்த தர நீங்க போடுற ஸ்மார்பிள்லாம் இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜிபி மாங்கில அப்படி உள்ளது. இதெல்லாம் அப்படி இது தண்ணியே நிக்கிற மாதிரி தோற்றம் தரக்கூடியது. அவ்வளவு சொகுசான ஒரு அரண்மனையில வாழ்ந்திருக்கிறார் ஒரு நபி, தப்பு இல்லை. அல்லாஹ் தந்தால் வாழுங்க. எப்ப வாழனே? கொள்கையை விடாமல் தந்தால் தான். கொள்கையை வித்து தான் அது கிடைக்கும் என்றால் வேண்டாம். நான் கரெக்டான கொள்கையில் இருப்பேன், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், அதில் வளைய மாட்டேன், அதில் விட்டு கொடுக்க மாட்டேன், இஸ்லாத்தின் வரம்பை ஒரு கட்டத்தில் மீற மாட்டேன். அல்லாஹ் தந்து அனுபவிச்சுக்கிறேன். அப்படி தான் அனுபவிக்கணும். சுலைமான் நபி அனுபவிச்சிருக்கிறார், அது நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, அது தப்பு இல்லை. அப்போ இந்த அம்மாவை போல நம்ம இருந்தோம் என்று சொன்னால் இதிலே நம்ம ஜெயித்து விட முடியும். எதில் ஜெயிச்சிருவோம்? நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், நம்முடைய மரியாதை, நம்முடைய கௌரவம் என்பது இரண்டாவது இடத்திலையும், நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் முதலிடத்திலையும் உங்களுக்கு வைக்க முடியும் என்றால் நீங்கள் நிற்பீர்கள், கற்றபடி நிற்பீர்கள், கற்றபடி வாழ்க்கையில செயல்படுவீர்கள். இந்த தடையை நீங்கள் தகர்த்து எறிய வேண்டும். அடுத்தது என்ன? நம்மளை தடமுறலை செய்யறது, பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த ஆசை. இது இருக்கிறவன் இப்படி தடம்புரல்றான். இல்லாத ஆட்களுக்கு என்ன மேட்ருன்னு கேட்டா, காசுன்னு வருதுன்னு வைங்களேன், விரலை வெட்டி போடுறா உண்டி இல்லைண்டா கூட போட்டுருவான், ஒரு 10,000 ரூபா போடுறான்னு போட மாட்டான். அதான் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா, அவனுக்கு காசு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாகு ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ஒரு மனிதனை சோதிக்கும் விதமாக அல்லாஹ் அவனுடைய ரிசுக்கை, அவனுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை கொஞ்சம் குறைத்து விட்டால் அவன் சொல்றான், ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டானே, எல்லாரும் அரண்மனையில் இருக்கிறானே, எல்லாரும் கார் வச்சிருக்கிறானே, எல்லாரும் நகரட்டு வச்சிருக்கிறானே, நான் மட்டும் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை கேவலமாக்கிட்டானே.
அவ மனுஷன் எதுக்கு எதை பிரதானம் நினைக்கிறான்? காசு ஒண்ணுதான், காசுன்னா செல்வம். காசுங்கிற வீடா இருக்கலாம், பிரிட்ஜா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், நகையா இருக்கலாம், காசுன்னு சொல்வது வந்து செல்வம். அப்ப மனிதன் நினைக்கிறான் இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியத்திலேயே பொருளாதாரத்தின் மூலம் கிடைக்கிற செல்வம் இருக்குத, அதுதான் பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். அது ஃபர்ஸ்ட் ஆக்கி விடும் பொழுதெல்லாம் தடம் புரண்டு போவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எப்படி பார்க்குறீங்க தெரியுமா? தௌஹீதுக்காக வேண்டி ஜெயிலுக்கு போயிருப்பான் ஒருத்தன், இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்பான், ஜெயிலுக்கு போயிருப்பான், தாய் தந்தையரை எதிர்த்திருப்பான், ஊரையை எதிர்த்திருப்பான், உலகத்தை எதிர்த்திருப்பான், பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் அவன் சுமந்திருப்பான், வெட்டு குத்துகளுக்கு கூட ஆளாகி இருப்பான். இந்த கொள்கையை சொன்னதற்காக வெட்டியிருப்பாங்க, குத்திருப்பாங்க, இதுலதான்டா நிற்பேன் அப்படின்னு சொன்னவன்லாம் இருக்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கல்யாண நேரம் வந்துடும். யாருக்குங்க? இந்த அடி வாங்கினான, வெட்டு வாங்கினான இவனுக்கு இப்ப கல்யாணம். கல்யாணம் வரும் பொழுது கணக்கு பண்றான், ஆஹா இப்ப கல்யாணம் வருத, நம்மளை விற்க ஏழுமே, மார்க்கெட்ல நமக்கு நல்ல விலை இருக்குத அவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? தௌஹீத சொன்னவன், தௌஹீதுக்கு ரத்தம் சிந்தினவன், ஜெயிலுக்கு போனவன், வெட்டு குத்துக்கு ஆளானவன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? தௌஹீத சொன்னவன், தௌஹீதுக்கு ரத்தம் சிந்தினவன், ஜெயிலுக்கு போனவன், வெட்டு குத்துக்கு ஆளானவன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நாம வந்து நமக்கு நல்ல மார்க்கெட்ல வேல்யூ இருக்கிறது, நம்மளை வாங்குறதுக்கு இந்த பொண்ணை பெற்ற ஏமாளிகள்லாம் ரெடியா இருக்கிறாங்க, 100,000 தருவாங்க, 2,00,000 தருவாங்க, 5,00,000 தருவாங்க, வீடு கட்டாலும் தருவாங்க, நகை கட்டாலும் தருவாங்க, காரும் தருவாங்க, விசாவும் தருவாங்க, தொழிலில் பங்கும் தருவாங்க, நிலப்பொழலாம் எழுதி வைப்பாங்க, கல்யாணத்துக்கு பிந்தியும் சோறு போடுவாங்க, கல்யாணத்துக்கு முந்தியும் போடுவாங்க, நம்ம பெக்கிற பிள்ளையெல்லாம் அமந்தலையில் கட்டலாம் எங்கிற மாதிரிலாம் அப்படி கணக்கு பண்ண உடனே இவன் என்ன நினைக்கிறான்? என்னத்துக்கு இப்போ தௌஹீது வரதட்சணை வாங்குறான்? யார் வாங்குறான்? தௌஹீதுங்க. உசுரை கொடுத்தியடா, வெட்டு குத்துலாம் வாங்கினியடா, இந்த கொள்கை தான் சரிங்கிறதுக்கு இவ்வளவு தியாகம் பண்ணியடா, இந்த 100,000 ரூபா காசு உன்னை பிரட்டுது பத்தியா, இந்த 100,000 ரூபா வரதட்சணை 100,000 ரூபா கொடுத்துருவீங்களா, 2,00,000 ரூபா கொடுத்துருவீங்களா, 50,000 ரூபா கொடுத்துருவீங்களா? இந்த காசு அவனை பிரட்டிடுது. எப்படி பிரட்டுது? 100,000 கேட்டா நம்மளுக்கு பதில் சொல்லிடுவான். என்ன பதில் சொல்லுவான்? நமக்கு விருப்பம் இல்லை, அம்மாவை தான் வற்புறுத்துறாங்க, என்னமோ இது வரைக்கும் அம்மா சொல்ல கேட்ட நடந்த மாதிரி, அம்மா தான் தர்காவுக்கு போக சொன்னாங்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா, அம்மா தானே பாத்தியா ஓத சொன்னாங்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா, அம்மா தானே இந்த தௌஹீத வேணான்னு சொன்னாங்க அதை மீறினியா இல்லையா? அப்ப அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இப்ப சொல்றான். இப்ப இவனுக்கே ஆசை, இவனுக்கே விருப்பம், இவனுக்கே இந்த பணம் தேவை. அதுக்கு போர்வை எது? அம்மா போர்வை. வீட்டில் வற்புறுத்துறாங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறியடா. அப்ப இந்த அற்பமான இந்த காசு உன்னைய கொள்கையை தடம்புரல செய்வதா? காசுக்கு ஆசைப்படு, உனக்கு அல்லாஹ் தரலையா துவா செய்ய, ஓலே தேடு, எத்தனை வழிகளை அல்லாஹ் தருவான். நீ ஹராமான வழியில வந்தாலும் பரவாயில்லை நினைக்கிற, அதுக்கெல்லாம் க்வெஸ்சன் இருக்கா இல்லையா? அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், கபருக்கு போற வரைக்கும் நீ காசு வாங்கிட்ட 100,000 அதோட அடங்கிருமா? அடங்கப்பாங்க? அடங்காது. ஒன்னே ஒன்றுல தான் நம்ம அடங்குவோம். எதில் அடங்குவோம்? திங்கிறதுல மட்டும்தான் அடங்குவீங்க. ஏன்? அவ்வளோ அளவு அவ்வளவு தானே. ஒரு 10 லிட்டர் அரிசியை வச்சு சமைச்சு தின்றாண்டா திங்கலுமா? அந்த அரைக்கே அப்படி தான் போதுன்றீங்க. அது ஒன்று தான் போதும். எது மட்டும் போதும்? வயிற்றுக்குள்ளே திணிச்சுக்கிற சொல்கிறது மட்டும்தான். ஆ போதும் போதும், இதுக்கு மேலே போதும். இங்கே வரைக்கும் வந்துருச்சு, தண்ணி குடிக்க கூட இடம் இல்லை, பாதி வாழைப்பழத்து கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்றியா இல்லையா? அந்த ஒன்றை தவிர எதுலையாவது நீ திருப்தி அடைஞ்சிருக்கிறியா? ஒரு வீடு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு போதும்னு சொல்லுவியா? இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தால் தேவையில்லையே அப்படித்தானே இருக்கிற? பெரிய உகது மலை அளவு கொண்டு தங்கம் இருக்குது போதும்னு சொல்லுவியா? ஒரு இமயமலை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்போ அது போதும் பியா? இன்னொரு இமயமலை இருந்தால் போதுமே அப்படித்தான் நினைப்பேன். மனசு என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இந்த செல்வத்தின் மீது உள்ள ஆசை இருக்கு பாருங்க, இது ஒரு நோய், மனநோய். அட நான் கேட்குறேன், ஒரு உகது மலை அளவு கொண்டு தங்கம் இருந்தால் அப்படி திங்கலுமா உனக்கு? நீ சாவுற வரைக்கும் திண்டா கூட அழியுமா? எதுக்கு நீ ஒரு அளவுக்கு மேலே ஆசைப்படுற? அது ஒரு கிறுக்கு, அது லூஸ், அது தேவைக்கு ஆசைப்படு.
நீ எவ்வளவுதான் தேடி இருந்தாலும் அதுக்கு அதிகமாக போக 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 உனக்கு பஞ்சாயத்து தானே தவிர உனக்கு மன நிம்மதி குலைவு தானே தவிர அது ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா? நிச்சயமாக கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு மனுஷனுக்கு தங்கத்திலேயே ரெண்டு ஆடு ஆறு ஓடினால் தங்கத்திலேயே ஆறே ஓடுதுங்க. அப்போ என்ன நினைக்கணும், உம்மாடி தங்க ஆறா, நம்மளை மிஞ்ச யாரும் இல்லை நினைக்கணுமா இல்லையா? அப்போ சொல்லுவானா இன்னொரு ஆறு இருந்தால் நல்லா இருக்குமே, ஓடுறது ரெண்டு ஆறு ஓடுது தங்க ஆறு, இவன் சொல்லுவானா ரெண்டு தானே இருக்கு இன்னொரு தான் நல்லா இருக்குமே. அப்போ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நை எம்லாஃபாகு இல்ல துராப், அடே உன் வாய் அந்த மண்ணு தாண்டா நிறைக்கும், மண்ணை தவிர எதுவும் நிறைக்காது, மண்ணள்ளி போட்டு வாயில குத்துவானே அப்ப தாண்டா உன் ஆசை அடங்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆசைப்படு, அதுக்காண்டி ஒரு அளவு வேணாமா? அதுக்காண்டி கொள்கையை விட்டுட்டு நீ டவுரி வாங்குவியா? கொள்கையை விட்டுட்டு நீ வந்து வரதட்சணை வாங்குவியா? நகை நட்டு கேட்பியா? அப்ப எத்தனை தௌஹீதுவாதி எங்க காணா போறான்? கல்யாணத்துல காணா போயிடறானா? கல்யாணம் வரைக்கும் தௌஹீது, கல்யாண அன்னையிலிருந்து நான் தௌஹீது இல்லை. ஏன் இந்த காசு? அப்போ நீ என்ன நினைக்கிற, தௌஹீதை விட காசுக்கு முதலிடம் கொடுத்துருக்குற, உன்னுடைய கஷ்டத்தை விட உன்னை இந்த உலகத்தில் படுற கஷ்டம் உனக்கு பெருசாக தெரிகிறது, மறுமையில் நரகத்தில் கடந்து போடுவிய கஷ்டம் அது உனக்கு சின்னதாக தெரியுது. அப்போ இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள நாட்டம் வேணும், ஒரு அளவோடு இருக்கணும், ஒரு லிமிட்டோடு இருக்கணும். காசில் லிமிட்டை தாண்டி போனால் உன்னால் ஒருத்தராலையும் திருப்திப்படுத்தவே இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி சொன்னாங்க. ஆதமுடைய மகன் சொல்கிறான், மனிதன் சொல்கிறான், எதை எடுத்தாலும் என்னுடையது என்கிறான். ஏ நம்ம வீடு தான், இது நம்ம காடு தான், காட்டுறமா இல்லையா? ஒருத்தனை கூட்டிகிட்டு போனோம்னா என்ன செய்வோம், இது நம்ம அரண்மனை தான், இது நம்ம வீடு தான், இந்த கார் நம்ம கார் தான், இது நம்ம தோட்டம் தான், காட்டுறமா இல்லையா? எல்லாம் மாளி மாளி என்கிறான். மனிதன் சொல்கிறான், இது என்னுடையது அது என்னுடையது என்கிறான். நபிகள் நாயகம் கேட்குறாங்க, எதுடா உன்னுடையது, எது உன்னுடையது? மூன்றே மூன்று தான் உன்னுடையது. நீ சொல்ற எல்லாம் உன்னுடையதுங்கிற, எல்லாம் உன்னுடையது கிடையாது. மனுஷனுக்கு உண்மையில் உன்னுடையது என்ன தெரியுமா? எதை சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. நம்ம வீட்டில் மூட்டை மூட்டையாக அரிசியை குவிச்சு வச்சிருக்கிறோம், நம்முடையதா? நம்ம செத்துருவோம், எவனோ திம்பான், நம்முடையது எப்படி ஆகும்? நம்ம எதை திண்டு முடிச்சு விட்டோமோ, எதை சாப்பிட்டு முடிச்சிட்டோமோ அது நம்ம உடம்பில் சேர்ந்து விட்டது, அதிலிருந்து பெற வேண்டிய சத்துகள் நம்ம உடம்புல வந்து சேர்ந்து விட்டது, அது நம்முடையது. நம்முடையதுன்னா நம்மளை வந்து அது சேரணும்ல, அப்போதான் நம்முடையதாகவும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னுடையது உண்மையில் எது என்று சொன்னால், எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ, உண்டு கழித்து விட்டாயோ அது உன்னுடையது. ரெண்டாவது உன்னுடையது என்ன, எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. இந்த சட்டையை போடுறேன், இந்த கண்டிஷன்ல நான் மௌத்தா போயிட்டது என்னுடையதா? யாரோ போட போறான். இதை எவ்வளவுக்கு நான் பயன்படுத்தணுமோ அவ்வளவுக்கு இன்னும் பயன்படுத்தல. இது என்னுடையதை எப்ப ஆகும்? இது எவ்வளவு நாளைக்கு உழைக்குமோ அவ்வளவு நாளைக்கு போட்டு கிழிச்சு இனி எனக்கு வேணான்னு தூக்கி எறிகிறேனே, அப்பத்தான் இதை நான் யூஸ் பண்ணிருக்கிறேன், உண்மையில என்னுடையது ஆகியிருக்குது. அப்ப நீங்கள் எந்த ஆடையை உடுத்தி கிழித்து விட்டீர்களோ, பழசாக்கி விட்டீர்களோ, அந்த ஆடை தான் உங்களுடையதே தவிர, வீரோல அடிக்கி அடிக்கி வைத்திருக்கிறீர்களே அது உங்களுடையது அல்ல. மண்டையை போட்டவுன யாருடையதாகவோ அது ஆக போகிறது, அது நிச்சயமாக உங்களுடையது அல்ல. மூணாவது உன்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, எதை திண்டு குடிச்சு முடிச்சிட்டியோ அது உன்னுடையது, எதை அணிந்து முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. மூணாவது உன்னுடையது என்ன தெரியுமா? எதை மற்றவருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது. அடுத்த ஆளுக்கு தர்மம் கொடுக்குறேன், 1000 ரூபாய் இவருக்கு கொடுக்குறேன், அங்கே வரவாயிடுது, எங்கே இவற்றை கொடுத்து அங்கே வேற இடத்துல வாங்க போகிறோம் இல்லைங்க, இங்கே இங்கே போட்டு விட்டு ஏடிஎம் கார்டை சொருவி நம்ம காசு எடுக்கிறோமா இல்லையா? பேங்கலுடைய ரூபாயை போடுறோம், கார்டை சொருவி ரூபாய் போய் எடுத்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்தா என்னது, டெபாசிட் பண்ணுறோம், திருப்பி வாங்க போகிறோம், பெரிய இடத்துல வாங்க போகிறோம், சின்ன இடத்துல கொடுத்து விட்டு பெரிய இடம் வட்டிக்கு வட்டி மாதிரி உலகத்தில் ஹராமு, அதெல்லாம் தாண்டி எல்லாம் தரப்போகிறான், ஒன்றுக்கு 700, ஒன்றுக்கு 7000, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 70000 ரூபா வாங்க போகிறேன், அப்போ எது என்னுடையது? ஒரு ஆளுக்கு கொடுத்தது என்னுடையது, அடுத்தவருக்கு எதை கொடுத்தோம்? அப்போ எதுக்கு இதை சொல்கிறாங்க? இந்த பொருளாதாரத்தில் உள்ள வெறிய குறைங்க, ஆசைப்படுங்க, காசு மட்டும்தான் அளவுகோல்,
ஒரு பெண்ணை கசக்கி பிழிந்து கஷ்டப்படுத்தி ஏழைக்குமர்கள்லாம் வீடு வீடா தேங்கி இருக்கிறத கூட மறந்துட்டு எனக்கு 100,000 கூட 2,000,000 கூட கேட்கலாம் மனம் கேட்டவனே இதான் பணத்தாசைப்படுறதுக்குரிய அளவுகோல். அப்ப இந்த இடத்துல அடிபட்டு போறமா இல்லையா? அப்ப இந்த காசுக்கு நீங்கள் விரும்புங்க, அது ஒரு தௌஹீதுக்கு அடுத்த விரும்புங்க, கொள்கைக்கு அடுத்து விரும்புங்க, மார்க்கத்துக்கு அடுத்தபடியா விரும்புங்க, மார்க்கத்துக்கு மேல விரும்பினீர்களே ஆனால் அடிபட்டு இதாவது பரவாயில்ல. வரதட்சணை 2,00,000 3,00,000 சில பேர் இருக்கிறான், சோத்துல அவுட் ஆயிடுறான். இது கல்யாணத்துல போய் பிரியாணி போடுவாங்க, மூக்க துளைக்குமா தின்னுட்டு வந்துடுறாங்க. அந்த கல்யாணத்துல கூட ஆடம்பரம் பண்றானே, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாமா? வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றானே, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாமா? விதத்த அனாச்சாரங்கள் பண்றானே, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாமா? மூக்குதான் இப்ப, மூக்கு நாக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் முதலிடம். எதுக்கு? இந்த சோத்துக்காக வேண்டி அரைக்காப்படி அரிசி சோத்துக்காக எவ்வளோ பிரியாணி இருக்கு? ஒரு கடையில் வாங்கினா 100 ரூபா இருக்குமா? 200 ரூபா இருக்குமா? தேவாமிர்தமாகவே இருக்கட்டுமே, 200 ரூபா இருக்குமா? இந்த சோத்துக்காக வேண்டி கட்டி காத்த கொள்கையை விடுறீங்களடா. எவ்வளோ காலம் கட்டி காத்தீங்க? வரதட்சணை வேணாம் வேணான்டிங்க, வரதட்சணை வீட்டில் சோறு தண்ணுன்னு கொஞ்சம் நாக்க தொங்கப்பட்டு நிற்கிறீங்களே, அப்புறம் என்ன வரதட்சணை வேணாம்? எப்படி ஒளியும் அந்த வீட்டில் போய் சோத்து தின்ட்டு வந்தால் வரதட்சணை ஒளியுமா வளருமா? ஏன் உனக்கு சோத்த தியாகம் பண்ண முடியல? லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு தான் நீ பேராசு பிடிச்சி அழைகிறேன் பார்த்தா, அற்ப 50 ரூபாய்க்கு அழைகிறாய், அற்ப 100 ரூபாய்க்கு அழைகிறாய், ஒரு சின்ன 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 பொருளுக்கு அழைகிறாய். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? பணத்து ஆசை என்பது, பொருள்கள் மீது கொண்ட ஆசை என்பது ஒரு எல்லையில இருக்க வேண்டும். அது ஒரு எல்லையை தாண்டி விட்டீங்க, தௌஹீது போயிருக்கு, கற்றபடி உங்களால் நிற்க முடியாது. இவன் ஒருத்தன் காசுதான் பெருசு நினைக்கிறானோ, அவன் 3 வருஷம் இல்லை 300 வருஷம் படித்தாலும் அவனால் நிற்க முடியாது. காசை போட காசாது மண் அப்படி சொல்லணும். ஏன் அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியத்தில் காசுக்கு மிஞ்சின பா நீங்கள் நினைக்கிறீ காசு பாக்கியம். எது பாக்கியம் இல்லை? உங்களுக்கு தந்துக்கிற கண்ணு பாக்கியம் இல்லை, மூக்கு பாக்கியம் இல்லை, உங்கள் வாய் பாக்கியம் இல்லை, அந்த பல்லு பாக்கியம் இல்லை, உங்கள் உடலுக்குள்ள ஏராளமான மிஷினரிகளே வச்சிருக்கான அல்லாஹ் அது பாக்கியம் இல்லை, உங்க கை பாக்கியம் இல்லை, இவ்வளவு பாக்கியம் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவம் இவ்வளவு பாக்கியத்தை நல்லா கொடுத்துருக்கிறான். இவன் என்ன பண்றான்? அந்த கோடீஸ்வரனை பார்க்கறான். கோடீஸ்வரனுக்கு என்ன இல்லை? கிட்னி இல்லை. கோடீஸ்வரனை பார்த்தோ அரண்மனை எனக்கு குடிசைங்கிறான். அட உனக்கு குடிசடா, உனக்கு மிஷின் வேலை செய்த, குடிக்கிற தண்ணியை வெளியேற்றுத, அவனுக்கு மிஷினை வச்சுல ஏற்ற வேண்டி இருக்கு, அவனுக்கு கிட்னி போயிடுச்சே, டயாலிசிஸ் பண்ணி ஆகணுமே, அதுக்கப்புறமும் கிட்னி தானமும் கூடாண்டாங்க, இப்ப கெடுபடி பண்ணிட்டாங்க, சாக வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை பார்த்து நீ பொறாமப்படுறிய, நீ என்ன நினைக்கணும்? அல்ல எப்படி அழகா உடம்பு வச்சிருக்கிறான், எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறான், சாப்பிட்றது செரிக்குத, பணக்காரன்னு பேருங்க டாக்டர் சொல்லிடுவாரு காலையில 2 இட்லி சாப்பிடு, நீ என்னத்துக்கு இந்த பணம்னு கேட்கிறேன், இந்த பணம் எடுத்துக்கடா, எதுக்கு நீ ஆசைப்படுற, நீ எதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்குற? அந்த வீட்டிலமா நானும் இருக்கணும். என்ன அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அவ்வளவு நோய்களை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான், வீட்டில் உள்ள வேலைக்காரன் திம்பான், இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், மோப்பம் தான் பிடிக்கலாம். யாருக்கு? முதலாளிக்கு. சம்பளம் கொடுக்குற முதலாளி மோப்பம் பிடிப்பான். வீட்டில் வேலை பார்க்குறவன் எல்லாத்தையும் சாப்பிடுவானே இல்லையா, அவன் பிரியாணி வெட்டுவான்ல, நீ கேழ்வரகு கஞ்சி குடிக்க சொல்லிடுவானே இல்லையா டாக்டரு, அப்போ உனக்கு உப்பு இல்லாத கேழ்வரகு கஞ்சி அவனுக்கு பிரியாணி, இப்போ யார் முதலாளி? நீ முதலாளி, அவன் முதலாளியா? அந்த வீட்டை வாங்கினவன் கஷ்டப்பட்டவன் சம்பாரிச்சு உனக்கு கேழ்வரகு அவனுக்கு பிரியாணி, யாருக்கு? உன்ட்ட வேலை செய்கிறவனுக்கு. இப்போ எதுக்கு நீ ஆசைப்படணும்? அப்போ எல்லாம் நிறைய நமக்கு தந்துருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? காசு தான், காசை தவிர அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் நஜ அல்லஹு ஐனைனி, அடே உனக்கு 2 கண்ணை தரல, ஒரு லிசானன் ஒரு நாக்கை தரல, ஒரு சபத்தைனி 2 உதடை தரல, இப்படி நல்லா வந்து உடலில் தந்த பாக்கியத்தை அப்படி பட்டியல் போடுறான். இதை நீ புரிந்து கொண்டால் இந்த காசுக்காக வேண்டி பள்ளி நிற்கிறாயே, ஒரு 100 ரூபா ஒருத்தன் கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டி ஹீஹின் பள்ள காட்டுறானுங்க, மார்க்க வரம்ப மீறி எந்திரிச்சு நிற்கிறானுங்க, காலில் விழுந்து கும்பிடுறானுங்க. உன்னுடைய சுயமரியாதைக்கு விலை 100 ரூபா தானா? நீ கட்டிக்காத அந்த கொள்கையுடைய ரேட்டு வந்து வெறும் 100 ரூபா 50 ரூபா தானா? அப்போ நம்ம இந்த பொருளாதாரம் பொருளாதார ஆசை தான் தௌஹீதுவாதிகளை தடம் பொருளை செய்வதில் முதலிடத்தில் இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியும். தௌஹீதுவாதி என்ன நினைக்கிறான்னா, நம்ம தான் ஷிர்க் வைக்கலையே, நம்மளை தான் எதை மன்னிப்பான், இதையா மன்னிப்பான், கடனையா மன்னிப்பான், காசையா எல்லாம் மன்னிப்பான், அல்லாஹ்வுக்கு செய்கிற விஷயங்களில் தவறு செஞ்சால் மன்னிப்பான், இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால்
வாங்கின கடனை தரி சரியா திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறவனா நீ இருக்கிற. அப்ப என்ன தௌஹீது? நீ என்னத்தை கற்று என்னத்தை நின்ற எல்லாம் போய் தொலைஞ்சிருமாடா உதவி. யோசிச்சு பாரு, எல்லாம் போயிருமே. என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு நீ மூத்தா போனீங்கன்னா உன் தொழுகை எனக்கு இல்ல. நீ 20,000 ரூபாய் என்கிட்ட வாங்கி நீ மூத்தா போனா நீ வச்ச நோம்பு நாள்ல எனக்கு பிடிச்சி தந்துருவான. அவ மறுமை நாள்ல எதை கொடுப்பான்? நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கிய நிலையில் மரணித்து விட்டால் நம்ம செஞ்ச அமல்களை எல்லாம் பறித்து அவனுக்கு கொடுப்பான் இருக்குத. ஒண்ணுமில்லாம் போய் நிப்பியடா, வெறுங்கை விசிட்டு போய் நிப்பிய. அப்ப நீ என்ன விளங்கணு? இந்த ஒரு பேசிக்கை நீ விளங்கணும். பொருளாதார விஷயத்துல நெருப்பு மாதிரி இருக்கணும். ஆசைப்பட அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் காசு எனக்கு தேவையில்லை, அடுத்தவனுடைய சல்லி காசுக்கு நான் விலை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ இருந்தா தான் நீ கற்றபடி நின்றேன்னு அர்த்தமாகுமே தவிர, நிறைய தொழுது விட்டு நீ அதான் கடன் வாங்கின அவ்வளவு பேருமே உலகத்துக்கு தொழுகிறோம், அவனுக்கு தொழுவில தெரிஞ்சுக்கிறங்க. கடன் வாங்கின அவ்வளவு பேருமே வைக்கிற நோம்பு அவனுக்கு இல்ல, ஊருக்கு நோம்பு வைக்கிறான். ஏன் அந்த நன்மை ஊருக்கு போய் சேரப்ப இவனுக்கு கிடைக்காது. யார்கிட்ட கடன் வாங்கினா அவனுக்கு போய் சேருமே தவிர இவனுக்கு அந்த நன்மை கிடைக்காது. கடன் வாங்க பயப்படுங்க. தௌஹீத்வாதிகள் ஏகத்துவத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? ஒரு மௌத்து ஹயாத்து, ஒரு எமர்ஜென்சி அவசர நிலை, அதுக்கு கடன் வாங்க. ஓட்டு வீடை அரண்மனையாக்குற கடன் வாங்காதீங்க. குடிசைய ஓடாக்குற கடன் வாங்காதீங்க. 5 கிராம 10 கிராம ஆக்குறது கடன் வாங்கவே செய்யாதீங்க. செத்து போயிருவோன் இருந்தா வாங்குங்க. பொண்டாட்டி செத்துருவான் இருந்தா வாங்குங்க. புள்ள செத்து போயிருவான் இருந்தா வாங்குங்க. ஒரு மருத்துவத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு வாங்க. கடன்கிறதுல அப்படி பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்றானே அவனுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்றானே அவனுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. உயிரையே ஒருத்தன் தியாகம் பண்ணுனா அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறானா? கடனுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையை மாத்திரம் ஒரு எல்லையில் வைத்து மார்க்கத்தை விட அதுக்கு 2வது இடம் கொடுத்தீர்களேயானால் கண்டிப்பா உங்களுக்கு நிற்க முடியும். அதை விட்டுட்டு காசுதான் முதலிடம் வந்தீங்க, அவுட். நீங்க 1000 வருஷம் நீங்கள் படித்தாலும் உங்களால் நிற்க முடியாது. சஹாபாக்கள் சொந்த ஊரை விட்டு ஓடினாங்க. ஓட முடியுமா? சொந்த ஊரை விட்டு ஓடுறன்னா சின்ன விஷயமா? சொத்து கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஊர்னு தெரியாத ஒரு ஊருக்கு ஓடுறாங்களே, ஏன் ஓட முடிந்தது? ஃபர்ஸ்ட் இடத்துல தௌஹீத வச்சாங்க, 2வது இடத்துல செல்வத்தை வச்சாங்க, ஓட முடிஞ்சு. நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் விட்டுட்டு இது கூட ரெடியா இருக்கிறோம். தௌஹீத விட்டுட்டு காசையை நோக்கி கூட ரெடியா இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கற்றபடி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இதை வெல்லுங்க. எதை வெல்லுங்க? காசு பணம் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. 3வது என்ன? நம்முடைய மனோ இச்சை. நம்மளை நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? எத்தனை சகோதரர்கிட்ட கேளுங்க, தௌஹீத் சகோதரர்கள் புகை பிடிப்பார்கள். பிடிக்கிறாங்களா? தௌஹீது தான், குர்ஆன் ஹதீஸ் தான். புகை அடிக்கிறதுங்க, பீடி சிகரெட்டு. புகை பிடிக்கிறேன்டா பொம்பளைகள் வழங்கலையா? பீடி சிகரெட்டு வழங்குதா? புகை பிடிச்சிட்டு விடுறது தான். புகையை பிடிக்கிறது எங்க? பிடிச்சி விடுறாங்களே. இந்த பீடி சிகரெட்டு நிறைய பேர் குடிக்கிறாங்களா இல்லையா? இது கூடுமா மார்க்கத்தில்? அவற்றை கேளுங்களேன். கூடுமாண்டு குடிக்கிறவர்கிட்ட கேளுங்களேன். கூடாதும் பாரு. நல்லதாண்டு கேளுங்களேன். நல்லது இல்லைன்னு பாரு. புகை பிடிக்கிறத பற்றி எந்த டாக்டர்கிட்டயா கேளுங்க. எவனாச்சும் நல்லதுன்னு சொல்கிறானா? எந்த ஒரு ஆம்பளை புகை பிடிச்சாலும் சரி, பொம்பளை புகை பிடிச்சாலும் சரி, அது என்ன பாதிக்கும்? கேன்சருக்கு அதான் காரணம்ங்கிறான். புற்றுநோய்ங்கிறாங்கல்ல, அதுக்கு அதான் காரணம். ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வந்து அதான் முக்கியமான காரணம். ஆண்மை குறைவதற்கு அது முக்கியமான ஒரு காரணம். குடும்ப வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷமாக ஈடுபட முடியாது, மூச்சு இழைக்கும், அதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த புகை விடக்கூடிய நச்சு காத்துனால அவனுடைய வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளை அண்ணன் தம்பி எல்லாருக்கும் சேர்ந்து அந்த கிருமிகள் பாதிக்கும். அதை அது ஒரு 3வது ஒரு கெடுது. புகை பிடித்தவர்களுடைய இந்திரியம் வந்து நீர்த்து போய்விடும். அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானால் அந்த குழந்தை ஆரோக்கியமற்றதாக, நோய்களை எதிர்க்க சக்தியற்றதாக அந்த குழந்தைகள் பிறக்கும். இவனுக்கு வாரிசுக்கு அதை கொடுத்துட்டு போகிறான்.
அந்த முளைக்க போடக்கூடிய விதை நல்ல விதையாக இருந்தால்தான் முளைக்கிற மரம் வந்து நல்ல மரமாக வளரும். நெல் முளைக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, கோட்டை நெல்லுன்னு தனியாக எடுத்து வைப்பாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், புகைப்பிடிப்பதன் மூலமாக தன்னுடைய உயிரணுக்களை வந்து பலவீனப்படுத்துகிறான், உடம்புல உள்ள உயிரணுக்களை பலவீனப்படுத்துகிறான், அதுக்கெல்லாம் மேலே காசை கரியாக்குறான். இந்த புகைப்பிடிக்கிறவன்கிட்ட போய் 25 வருஷமாக புகைப்பிடிச்சான்ல, ஒரு கணக்கு போடுறான்னு சொல்லுங்க, ஒரு வீடு வாங்கி போடலாமுங்க. இந்த 25 வருஷமாக புகைப்பிடிச்சானே, எவ்வளோ எத்தனை பாக்கெட்டா, 4 பாக்கெட்டா, சரி ரேட்டை போடுறான், மாதத்துக்கு எவ்வளோடா, வருஷத்துக்கு எவ்வளோடா, 25 பெருக்கடான்னு பார்த்தா கடைசியில் 10 லட்சம் ரூபா வரும். அதுக்கு ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டியிருக்கலாம். அப்போ இவன் என்ன, காசை கரியாக்குறீதான். காசை கரியாக்குறதுக்கு ஒரு பக்கம் பட்டாசு குளித்து ஒரு பக்கம் கரியாக்குறாங்க, அவங்க அறியாமையில் பண்ணுறாங்கன்னு. இவன் என்ன பண்ணுறான், காசை நெசமாகவே கரியாகுதா இல்லையா, கண்ணுக்கு முன்னாடியே காசு சாம்பலாக போகுதா இல்லையாங்க. அப்போ காசை இவ்வளோ வேலை செய்கிறீங்களப்பா, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால், விட முடியலை. அப்ப நீ என்னது, மார்க்கத்தை விட உன்னுடைய நப்சுக்கு முதலிடம் கொடுக்கறாய். முடியலன்னா ஜெயிக்க முடியாது, நோம்புல விட்டுருக்கலையா, முடியலைங்கிற நெசமா, என் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குடிக்காம தானே இருந்த, முடியும் உனக்கு. மன தைரியம் பத்தலை, தன்னம்பிக்கை பத்தலை, நினைச்சா முடியும், ஒரு செகண்ட தொட மாட்டேன் பாப்போமா அப்படின்னு செஞ்சு பாரு, உனக்கு முடியும். அப்ப என்ன செய்யணும், என் மனசு விரும்புது, என் மனசு கேட்குது, என் உடம்பு கேட்குது என்கிற நிலை வரும் பொழுதெல்லாம் நாம தௌஹீத இரண்டாவதுக்கு தள்ளிவிடுவோம். தௌஹீத முதலிடத்தில் வைப்பதாக இருந்தால் நம்ம மனசு கேட்குது என்கிற நோயிலிருந்து நம்ம வெல்லணும். மனசு கேட்கும், பல விஷயங்களை கேட்கும், தூங்கிக்கிட்டே இருக்கிறத கேட்கும், நோன்பு வைக்காம இருக்கிறத மனசு கேக்க, நோன்பு வச்சா திங்கல, அதில் நோன்பு வைக்க நல்லா மேயலாம்ல கேட்கும், அதுக்காக கொடுக்க முடியுமா. அப்போ உடம்பு கேட்குது, மனசு கேட்குது, எங்களுக்கு விருப்பமாக இருக்குது என்ற அளவுகோலை எங்கே முன்னிலைப்படுத்துகிறீர்களோ அங்கையெல்லாம் உங்களால் கற்றபடி நிற்க முடியாது. மனசு கேட்டாலும் சரி, என் இறைவன் இதை கேட்பானா, இறை தூதர் இதை ஏற்றுக்கொள்வார்களா, இப்படி நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் கற்றபடி உங்களாலும் யாராலும் நிற்க முடியும். அப்போ கற்றபடி நிற்பதுங்கிற தலைப்பு வந்து ரொம்ப விரிவான, நம்முடைய அனைத்து தடைகளையும் பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த மூணு விஷயத்தை மட்டும் இப்போ வச்சுக்கிறோம். எந்த மூணு விஷயம், நமக்கு இருக்கிற அந்தஸ்துகள், தகுதிகள், செல்வாக்குகள், பதவிகள், இதுகளெல்லாம் கொள்கையை விட இரண்டாவது இடம் என்று எப்போ முடிவு செய்கிறோமோ அப்போ நம்ம கற்றபடி நிற்க முடியும். பொருளாதாரம் என்பதன் மீது வந்த ஆசை வேண்டும், இருக்கணும். பொருளாதாரம் இல்லாட்டி உலகத்தில் வாழ முடியாது, அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான். அந்த ஆசை தௌஹீதுக்கும் மார்க்கத்துக்கும் அடுத்த நிலையில் எப்போதெல்லாம் வைக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மளால் கற்றபடி நிற்க முடியும். நம்முடைய மனோ இச்சை, அதை வந்து இச்சைப்படுறத நம்ம செய்யணும். அது எப்படி செய்யணும், அல்லாஹ் விரும்புகிறபடி, ரசூல் விரும்புகிறபடி அதை செய்யணுமே தவிர, இச்சைங்கிற ஒரு காரணத்திற்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து அல்லாஹ் ரசூலை பின்னுக்குத்தலனா, கொள்கையை பின்னுக்குத்தலனா, அந்த இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இது மாதிரி நிறைய தடைகள் இருக்கிறது, அதுகளை எல்லாம் தகர்த்து எரிந்து விட்டு குரான் சொன்னாதான் எங்களுக்கு முதன்மை, மறுமை தான் முதன்மை, மார்க்கம்தான் முதன்மை, அல்லாஹ் தான் முதன்மை என்கிற சிந்தனையை மனசில் வளர்த்து கொண்டவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். இறுதியாக எல்லாரும் சொல்கிற ஒரு அறிவுரையை நானும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஆலிமாக்களுக்கு மட்டும் பட்டம் வாங்கியிருக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய அதை செய்தி என்னன்னு கேட்டால், பொதுவாக ஒரு செய்தியை மனுஷன் அறிகிறான் பாருங்களேன், அது ஒரு பெரிய கிஃப்ட்டு, அல்லாஹ் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு தான் விஷயங்களை அறிந்து கொள்ளுதல் என்பது. ஆனால் அதை மட்டும் அல்லாஹ் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துட்றான்னு கேட்டால், அதோடு சேர்த்து மண்டக்கணத்தையும் சேர்த்தே கொடுத்து போகிறான். அல்லாஹ் இப்லீஸுக்கு மேலேயா, இப்லீஸுக்கு மேலே ஒரு அறிவாளியா அவன், அப்படி இடத்துல அல்லாஹ் வச்சுருந்தான் இப்லீஸை. அவனுடைய அந்த அறிவு என்னஞ்சிச்சு, அல்லாஹ்வை சேர்த்து பேச வச்சு, அவனுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அறிவு லாஜிக் பேசுகிறேன்னு என்ன பண்ணா, அல்லாட்டையும் எடுத்து பேசினானா இல்லையா. அதனால் இந்த அறிவு எங்கையெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் கர்வமும் திமிரும் மண்டக்கணமும் நிச்சயமாக சேர்ந்து வரும். உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லாத ஆபத்து என்ன, படித்தவர்களுக்கே அந்த புலமை காய்ச்சல்னு சொல்லுவாங்க பாருங்களேன், இந்த புலமை உள்ளவர்களுக்கே உள்ள காய்ச்சல் இது, படித்தவர்களுக்கே உள்ள ஒரு காய்ச்சல். இந்த காய்ச்சல் சாதாரண மக்களுக்கு இருக்காது. யாருக்கு நாலு விஷயம் கூட தெரிந்து விட்டதோ அவர்களுக்கு இந்த மண்டக்கணம்ங்கிறது ஒன்று என்ன செய்யும், சேர்ந்து உட்கார்ந்து கொள்ளும். ஏன், அதில் தான் நம்மளை பிரட்டையெல்லாம் செய்தானுங்க. ஏன், நம்ம தான் படிச்சுட்டோமே, நம்ம சிறுக்கு வைப்போமா, நம்ம பிதாத்து பண்ணுவோமா, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இவனை மண்டக்கணத்தில் வச்சு இவனை தட்டி விட்டுருவோம்,
அப்படின்னு சொன்னான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அதனால நீங்க என்ன செய்யணும், என்னத்தை நீங்கள் படித்திருந்தாலும் படித்தது ரொம்ப குறைவு நீங்க வழங்கி கொள்ள வேண்டும். 3 வருஷம் நான் படிச்சு கிழிச்சிட்டீங்களா? நீ 300 வருஷம் படித்தாலும் சரி, நாங்கள்லாம் இன்னும் நாங்கள் எவ்வளோ விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம், இன்னைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் நூல்களை புரட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ எவ்வளோ 100 வருஷம் இரு, இன்னும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதுசு புதுசாக எப்படி தேடுவதுங்கிற வழிதான் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் அனைத்தும் உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை, அறிவு முழுசும் உங்களுடைய இதயத்தில் ஊட்டப்படவில்லை. என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க, அறிவை இப்படித்தான் தேட வேண்டும் என்கிற வழிதான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து அறிவும் உங்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை, எந்த மதரசாவிலும் கற்றுத்தர முடியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலே அறிஞன் இருக்கிறான். நீ பெரிய அறிஞன் நினைக்கிறியா? உனக்கு ஒரு நேரத்தில் அல்லாஹ் சொல்லித்தருவான் ஒருத்தனை வச்சு. அவன் ஒரு பெரிய அறிவாளி, அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள். அவன் என்ன பண்ணானா, ஒரு கதையோடு முடிச்சுக்கிடுவான், ரொம்ப இழுக்கிறேன் பார்த்தீங்களா. அவன் என்ன பண்ணானா, வீட்டில் வந்து பூனை வளர்க்குறான், ஒரு பெரிய பூனையும் ஒரு குட்டி பூனையும் வளர்க்குறான். அது அவன் எழுதுகிற ரூமில் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, போகவும் வரவும். நேரத்தில் அதை அனுமதிக்கணும், மற்ற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மக்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, பூனை மட்டும் வர்றதுக்கு ஒரு நேரம், மக்கள் வந்து போகிறதுக்கு ஒரு நேரம், இப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி அவன் ஒரு கதவுல என்ன செய்கிறான்னா, ஒரு ஓட்டை ஒன்று போடுறான். என்ன ஓட்டை? கதவை அடைச்சிக்கிடுவான், பூனை வர்றதுக்கு மட்டும் ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை வழியாக என்ன செஞ்சிடும், பூனை வந்துட்டு போகும், மக்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஓட்டை போடும்போது என்ன பண்ணுறான், 2 ஓட்டை போடுறான், பெருசாக ஒரு ஓட்டை, சின்னதாக ஒரு ஓட்டை போடுறான். எதுக்கு போடுறான், பூனை ஒன்று குட்டி ஒன்று வளர்க்குறான்ல, அதுக்காக வேண்டி இது பெரிய பூனைக்கு இது பெரிய ஓட்டை, சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டைன்னு போடுறான். அப்போ அவனுக்கு வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், சும்மா டீ வாங்கி கொடுக்குறோமே அந்த மாதிரி எடுபடி வேலை. அவன் கேட்டிருக்கிறான், ஐயா எதுக்குயா 2 ஓட்டை போடுறீங்க, பெரிய பூனை ஒன்று வளர்க்குறேன்லடா அதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை ஒன்று வளர்க்குறேன்ல அதுக்கு தான் சின்ன ஓட்டான்டானா. அந்த வேலைக்காரன் சொன்னானா, ஏன் ஏன் பெரிய ஓட்டையில் தான் சின்ன பூனையும் சேர்ந்து போயிருமே, அதுக்கு ஏன் தனியாக ஓட்டை போடுறீ? அவன் கேட்டானா, பெருசாக 1 ஓட்டையை போட்டு விட்டா பெரிய பூனையும் அதில் போயிரு, சின்ன பூனையும் அதில் போயிடும், சின்ன ஓட்டையில் பெரிய பூனை போவாது. அவன் என்ன, 2 ஓட்டை வேஸ்ட் கதை வீணாக்குறீங்களாங்க, 1 ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டு விட்டீங்கன்னா 2 அந்த ஓட்டையில் போயிருமே, ஒன்றன் பின் ஒன்றாக போயிருமா இல்லையா? அடாட இது எனக்கு விளங்கலையா, யாருக்கு இதுதான். அப்போ அவனுக்கு இவனுக்கு தெரியல, என்ன தெரிஞ்சிட்டீங்க, இவ்வளோ பெரிய அறிவாளின்னு போட்டப்படுறவனுக்கு ஒரு அற்பமான ஒரு விஷயம் தெரிஞ்சா. அதனால நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்கிறல, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு, ஆளிமானா அடக்கமாக இருப்பாங்க, ஆளிமானா பணிவாக இருப்பாங்க, ஆளிமானா திமிராக இருக்க மாட்டாங்க, ஆளிமானா மார்க்கத்தை கடைப்பிடிப்பாங்க என்கிற மாதிரியான நல்ல பெயரை நீங்கள் எடுக்க வேண்டும். அம்மாடி ஆளிமா போனால் எனக்கு வேணாம் அப்படின்னு உண்டாயிருக்குப்ப சில ஊர்களில். என்னன்னு கேட்டால், அம்மாடி தலைதரிச்ச மாதிரி பேசுவாள்வோ எங்களுக்கு வேணாம். இப்படி பேர் எடுக்கக்கூடாது, எல்லாரும் அப்படி இல்லை, 4 பேர் அப்படி நடக்கிறதுனால இப்படியெல்லாம் ஒரு கருத்து மக்கள் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் பட்டம் பெற்ற நீங்கள் ஒரு பாடத்தை எப்படி படிக்கிறதுன்னு வழியை தெரிஞ்சிருக்கிறோமே தவிர, எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிடலை. நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, இதுக்காக வேண்டி மண்டக்கம் நமக்கு தேவையில்லை என்று உணர்ந்து அடக்கமானவர்களாக வாழ அல்ல அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானான்.